இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் நியூஸில் எப்படி நம்மளோட நேம், அதாவது நம்ம கூகுள் நியூஸில் அப்ரூவ் வாங்கியிருப்போம், அதை எப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நம்ம நண்பர்களோட டெலிகிராமில் கேட்டிருந்தார். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபஸ்ட்டிலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு புரியாமல் போகலாம். இப்போ கூகுள் நியூஸ் இது இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது. இந்த நாலு ஆப்ஷனில் இந்த ஃபாலோவிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மித்ததை நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூகுள் நியூஸில் அப்ரூவ் வாங்கியிருக்கேன். மூணு ஆறு சைட்டு வாங்கியிருக்கேன். ஆறு சைட்டு மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நியூஸுமே வெவ்வேறு ஒரே இமெயிலில் வாங்கியிருக்கல, தனித்தனி இமெயிலில் வாங்கியிருக்கேன். அதனால் நான் ஆறுமே ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி, ஏன்னா ஒரு கூகுள் ஒரு நியூஸ் போட்டதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து கூகுள் நியூஸில் இன்டெக்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காண்டி நான் செக் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்காண்டி நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் நான் உதாரண எக்ஸாம்பிளுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது எந்த சைட் வரல அப்படிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த தமிழ் அசிஸ்டன்ட் எடுத்துக்குவோம். தமிழ் அசிஸ்டன்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் கலரில் ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அந்த ஸ்டார் ஐக்கானை இப்படி எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த தமிழ் அசிஸ்டன்ட் இருக்காது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணதில் தமிழ் அசிஸ்டன்ட் இருக்காது. அப்படி மறுபடியும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி மறுபடியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தமிழ் அசிஸ்டன்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய தமிழ் அசிஸ்டன்ட் டைப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் அசிஸ்டன்ட் டைப் பண்ணோடனே முதல்ல என்னோடய சைட்டு தான் வருது. சேம் இது வேணும்னா இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட நேம் நீங்கள் சர்ச்சில் வரல அப்படின்னா, நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறேன், சர்ச்சில் வரல அப்படின்னா இது எப்படி எடுக்கிறதுன்னா, இல்லை நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே காட்டாது. அப்போ நிறையா பேர் நிறையா நேமில் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி அந்த நேமே இண்டெக்ஸ் ஆகியிருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட கூகுள் குரோமுக்கு வந்துடுங்க. இதில் வந்து கூகுள் நியூஸ் பப்ளிஷர்னு டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கூகுள் பப்ளிஷர் கவுண்டர், அதை கிளிக் பண்ணிக்கங்க. சென்ட்ரலே கிளிக் பண்ணிக்கோங்க. அறிந்து கொண்டோம் நாங்கள். இப்போ இதில் வந்து மொத்தம் அஞ்சு ஃபாலோவர், இதில் நானே ஒரு ஃபாலோவர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம வரலாம். அதாவது எப்படின்னா, இந்த தமிழ் அசிஸ்டன்ட் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கூகுள் நியூஸ்ன்னு இருக்குது பாருங்கள். முன்னாடியெலாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. இந்த கூகுள் நியூஸை மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து, அதாவது மேலே இருக்கும் காண்டாக்ட் செட்டிங்ஸு, ஃபீடு ஆர்டிகல்ஸ், ஆட்ஸு, இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கடைசியாக இருக்க ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே பாருங்கள், கீழே நம்மளுக்கு ஒரு ஷோ ஆகுது. இதுதான் நம்மளோட பேஜு, நமக்குன்னு தனியாக கூகுள் நியூஸில் கொடுத்துருக்க பேஜு. இந்த ப்ளூ கலர் ஐக்கான்ஸ் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கூகுள் நியூஸ், அதாவது நியூஸ் கூகுள் .com பப்ளிஷ் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட லிங்க்கு. ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆகிரும், தமிழ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் மொபைலில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஏற்கனவே இருந்ததை தமிழ் அசிஸ்டண்ட்டாக எடுத்து விட்டுறேன். ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், அது ரிமூவ் ஆகிரும். சரியாக ரிமூவ் ஆகலை, இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அஞ்சு சைடு தான் இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக மறுபடியும் உங்களோட பேஜுக்கு ஓப்பன் ஆகிரும். இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்டார் ஐக்கனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.